ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வெரைட்டி வெரைட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மீதமான இட்லியை வச்சு எப்படி ஒரு டேஸ்டான ரெசிபி செய்யலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட்லாம் செய்யக்கூடிய இட்லி மஞ்சூரியன் என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ரொம்பவே ஈஸியான ரெசிபி வாங்க பார்க்கலாம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தரலாமா இட்லி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா க்யூப் கியூப்ஸாக நறுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கட்டம் கட்டமாக இருக்கணும் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் அது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் குடை மிளகாய் ஒரு பாதி தக்காளி ரெண்டு ஜீரகத்தூள் ஆரிகானோ சீசனிங் பவுடர் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு அப்புறம் சோயா சாஸ் இது ஆயில் அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் அஞ்சு இட்லி எடுத்திருக்கேன் இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கணும் கலந்த இந்த இட்லியை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம் இட்லி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிருந்த இட்லியை ஒன்று ஒன்றா அதில் போட்டு இந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி நினச்சி நினச்சி இட்லியை போடுறதை விட இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு ட்ரையாக நம்ம போட்டு இட்லியில் நல்லா பெசரும் போது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான் இட்லி பெசரி வச்சுருந்ததில் மீதம் இவ்வளோ மாவு இருக்குது இதை நம்ம கடைசியாக அந்த மசாலால சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நம்ம க்யூப் க்யூப்ஸாக நறுக்கி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் இந்த மாதிரி கட்டம் கட்டமாக நறுக்கினா தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரஞ்சியாக இருக்கும் வெங்காயம் ரொம்ப நேரமும் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது மஞ்சூரியனுக்கு லைட்டாக நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அடுத்து நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கேப்சிகம் குடைமிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு பாதி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் குடைமளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கரெக்டாக வதக்குங்க போதும் எல்லாமே எல்லா பொருளுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் அடுத்து இதில் வந்து சோயா சாஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சோயா சாஸோட ஃப்ளேவர் அடுத்து டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிக்கும் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் காரம் மீ மீடியமாக இருக்கணுன்னாக்கா நீங்கள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து உப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு தான் வந்து இட்லியை வந்து போடுறோம் அதனால் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக ஜீரகத்தூள் போட்டிருக்கோம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி இதில் விட்டுடணும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ஃபிவார் மாவு பாக்கி இருந்துச்சு இல்லைங்களா இட்லி பெசரி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்க போகிறோம் இப்போ சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கலர் இருக்காது ஏன்னா நம்ம இதில் கேசரி பவுடர்லாம் போடலை இது வந்து இப்போ பொறிச்ச இட்லியாக நம்ம இப்போ சேர்க்குறோம் அதில் கேசரி பவுடர் சேர்க்காம செய்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால நான் இதில் சேர்க்கலை அடுத்து ஆரிகானோ சீசனிங் பவுடர் இது வந்து இருக்குந்தா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு வாசனைக்காக தான் நான் சேர்க்குறேன் அவ்வளோதான் இட்லி மஞ்சூரியன் ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த ரெசிபி குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்